எல்லோருக்கும் வணக்கம். எம்கே சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தூதுவளை முட்டை போட்டு செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். தூதுவளையை நல்லா பறிச்சு அலசி, மண்ணும் இல்லாமல் அலசி எல்லாம் வச்சிருக்கிறோம். அரிஞ்சு வச்சிருக்கேன் சின்ன சின்னதா. வெங்காயம், மிளகாய், வரமிளகாய் நாலு வச்சிருக்கேன். வெங்காயம் தேவையானது போட்டுக்கலாம். கருவேப்பிலை தழை, மிளகுத்தூள், சீரகம் ஒரு ஸ்பூன், இதில் கொஞ்சம் ஆயில், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். முட்டை அஞ்சு முட்டை வச்சுருக்கேன் தூதுவளையில் போடுறதுக்கு. இப்போ வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்குங்க, ஏன்னா நல்லா சுண்டணும் அந்த தலை. சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை தழை அப்படி போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். மிளகாய் போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு, நல்லா வணங்கிடுச்சு. சீரகம் கருவேப்பிலை தழை போட்டு நல்லா வணங்கிடுச்சு இந்த அளவு. இப்போ வந்து தூதுவளை எடுத்து போட்டுக்கலாம். முள் இருக்கும், அதை வந்து நம்ம தான் பார்த்து அரிஞ்சுக்கணும், இல்லை கையில் நிறைய குத்திரும். அப்படியே கூட போட்டு சுண்டிடும். முழு தலையாக போட்டால் கூட எண்ணெயில் அப்படியே வணங்கி சுண்டிடும். அப்போ வரைக்கும் முட்டை எடுத்து ஊற்றிக்கலாம். நான் வந்து அரிஞ்சிருக்கிறேன். நல்லா கிளறி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்ற தேவையில்லை, இதிலே தண்ணி இருக்குது. இந்த அளவு அப்படியே மூடி வச்சுட்டோமா, அந்த தண்ணி வந்து இதிலே இந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா தலை சுண்டன பிறகு அதுக்கப்புறமேல மிளகுத்தூள் போட்டு முட்டை ஊற்றிக்கலாம். இன்னும் உப்பு போடலை, சுருண்டு வறுத்தோம். நம்ம அதுக்குள்ளே வந்து உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இதிலே தண்ணி இருக்கு, நல்லா சுண்டிக்கும். இப்போ மூடி வச்சிடலாம் வேகட்டும். இப்போ வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏற்கனவே வரமிளகாய் போட்டுக்கோம், நல்லா காரமாக இருக்கும். நம்ம வந்து ஸ்பூனு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் நிறைய எடுக்கலாம், அதனால் திருப்பி போடுறது. இவருங்க இந்த அளவில் வந்துடணும். நல்லா பொதுகி முட்டை எடுத்து ஊற்றிடலாம். இதில் இந்த மாதிரி சுருண்டு வந்துருக்கணும், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முட்டையை ஊற்றிடலாம். நல்லா பிரட்டி விடலாம்.
அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டோமா நல்லா இதாகிருக்கும். அடி பிடிக்காம கிளறணும், இல்லைன்னா நல்லா இருக்காது, தீஞ்ச வாடை அடிக்கும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறமே வாடை வெந்துருச்சு. முட்டை அந்த தூதுவளை கீரை எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்க இந்த அளவில் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து நம்ம இறக்கிறலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்க ரெடி ஆயிடுச்சு. தூதுவளை நல்லா வெந்துருச்சு. முட்டை உடச்சி ஊற்றி செம்மையாக செஞ்சாச்சு. பச்சை மிளகாய் போடாதீங்க, வரமிளகாய் போட்டு செய்ங்க. மிளகுத்தூள் வந்து எதுக்கு போடுறதுன்னா சளிக்கு நல்லது, முட்டை உடச்சி ஊற்றுறதுனால கவுள் வரும், அதனால வந்து அந்த இதை போட்டோமா அந்த ஸ்மெல்லாம் எடுத்துரும், அதனால கவுள் அடிக்காது. கீரைக்கும் அந்த முட்டைக்கும் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து சின்ன குழந்தைங்களாம் வந்து சளி ஓவராக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. தனியாக எது செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. முட்டை உடச்சி ஊற்றி கொடுத்தீங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லது, அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.